நோ ஃபவுண்டேஷன் க்ரீன் ஐலைனர் லுக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுல ஒரு கருத்து ஒன்று சொல்ல போகிறேன். என்னோடய டிஎம்மில் வந்து, ஏன் நீங்கள் இவ்வளோ மேக்கப் போடுறீங்க, ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ லிப்ஸ்டிக் வச்சுருக்கீங்க, உங்கள் மாத சம்பளத்தில் எவ்வளோ வந்து நீங்கள் மேக்கப் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த கருத்து. நான் வந்து டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ்லாம் கிடையாது. நான் மேக்கப்பில் ஸ்பெண்ட் பண்ணுற எல்லாமே வந்துட்டு என்னோடய ஓன் மணி தான். ஸோ நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத நான் பார்த்து தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தானா இன்னும் உயிரோடு தான் இருக்கான், பட் இப்போ என் ஃப்ரெண்டாக இல்லை. ஒரு நாள் வந்து நான் ஒரு அழகான ஷூஸ் ஒன்று போட்டு போயிருந்தேன். அப்போ எல்லாருமே கேட்டாங்க, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. இந்த பையன் மட்டும் எவ்வளோன்னு கேட்டான். நான் 1500 சொன்னேன். உடனே 1500 அப்படின்னு வாயப்பழந்தான். நான் அவனோட ஷூஸ் பார்த்து உன்னோட ஷூஸ் எவ்வளோன்னு கேட்டேன். 3500 சொன்னான். கேட்டால் இது பூமா அப்படின்னு சொன்னான். நான் போட்டிருக்கிறது மூச்சி அப்படின்னு சொன்னேன். அது அவனுக்கு புரியவே இல்லை. இந்த மாதிரி பூமா ஷூஸ் மட்டும்தான் காஸ்ட்லி அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்க அந்த கண்மூடித்தனமான மக்களுக்கு எப்படி சொன்னாலும் சத்தியமாக புரியாது. ஃபுட்டை விரும்பி சாப்பிட்றவங்கள ஃபுட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நார்மலைஸ் பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி மேக்கப் விரும்பி போடுறவங்க பேர் மேக்கப் ஜாங்கி இல்லை மேக்கப் லவர் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் இட் இஸ் குவைட் நார்மல். எஸ் ஐ ஆம் அ மேக்கப் லவர் அண்ட் ஐ ஆம் நார்மல். அப்படி உங்களால் நார்மலைஸ் பண்ண முடியலன்னா யூ ஆல்வேஸ் ஹாவ் அன் ஆப்ஷன் டு அன்ஃபாலோ. இந்த மேக்கப் ஜோக்லாம் ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் என்டர்டெய்னிங். இதுதான் இன்றைக்கான கருத்து. பை.